வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு இப்போ பிரைம் மினிஸ்டர் இத்தனை தடவை வரது என்ன பலன் அளிக்கும் நினைக்கிறேன் முதல்வர் சொல்ற மாதிரி வாக்களித்தவர்களும் வாக்களிக்காதவர்களுக்கும் ஆட்சி நடக்கும்னு அவர் வாயாட சொல்றாரு உண்மையிலேயே அதை செயல்பாடுல காட்டுறாரு எங்க பிரதமர் செயல்பாட்டுல காமிக்கிறவரா இருந்தா கச்சத்தீவை பத்தி எலெக்ஷன்ஸ் முன்னாடி பேசக்கூடாது வந்தாலும் தப்புங்கிறீங்க வரலனாலும் தப்புங்கிறீங்க எதுவுமே இல்லாத சூழ்நிலையில ஏதாவது பண்ணி ஒரு பர்சன்டேஜ் அதிகப்படுத்த முடியுமாங்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு நலத்திட்டம் ஆரம்பிச்சிருக்கிறாரு இல்ல நாளைக்கு இங்க ஒரு அரசாங்கம் ஒரு நிகழ்ச்சிக்கு போட்டுனா எந்த வேலை இருந்தாலும் இது வரைக்கும் அவர் அதை தவிர்த்ததே கிடையாது வெள்ளம் வரும்போது வரல பிரைம் மினிஸ்டர் அப்பா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சென்னையில நாளைக்கு எல்லா இடத்துக்கும் ஸ்டாலின் முதலமைச்சரா வந்தாரா கத்து கொடுத்தது காங்கிரஸ் கூட கை கட்டி இருந்தது திமுக இது நாளைக்கு மீட்டு கொடுக்கணும்னு நாங்க சொல்லவும் இல்லை இது செய்யணுங்கிற அவசியமும் எங்களுக்கு இல்லை யாரு கொடுத்தார்களோ அவங்க தான் கொடுக்கணும் எப்படி பா ஒரு தாயோ அது மாதிரி ஒரு பாரத நாடு அதுல இருக்கிற ஒரு பகுதியை நீ வெட்டி கொடுக்குறனா உங்க அம்மாவோட உடம்புல ஒரு பகுதியை வச்சுன்னா நாளைக்கு அதை கொடுப்பீங்களா இந்த கோவம் வந்து சீனா மேல நமக்கு வர மாட்டேங்குது மற்ற நாடுகளில் பிரதமர் மோடி அப்படின்னா நாளாம் நாளைக்கெல்லாம் ஒரு நியூக்ளியர் பாம் மாதிரி அந்த ஒரு மிசைல் மாதிரி பார்த்து நட்டுங்கிறாங்க நீங்கள் இப்போ நீங்கள் ஏதோ கட்சியத்தை வாங்கி கொடுத்துற மாதிரியே பேசுறீங்க அந்த இடத்துல கூட்டம் அந்த அளவுக்கு இல்லைங்கிற வீடியோக்கள் ஒவ்வொரு முறையும் வர பார்க்க முடியும் இப்போ இதுக்கு முன்னாடி பிஜேபிக்கு கூட்டமே நீங்க அவங்க கட்சியில் ஆளே இல்லைன்னிங்க இந்த கூட்டம் வருதுன்னு சொன்னா அப்ப காசு கொடுத்து கூப்பிட்றாங்கங்கிறீங்க அண்ணாமலை சீமான்னு நிறைய ஃபைட் போயிட்டு இருக்கு தோனி மாதிரி ஒரு பிளேயரை கூட்டிட்டு வந்து தெருல சின்ன ஊர்ல பேட்டை வச்சுட்டு விளாடுறப்ப வந்து ரெண்டு பேர் கம்பேர் பண்ற மாதிரி இல்லாரு அவரு போலீஸ் ட்ரைனிங் நான் போராளி ட்ரைனிங்னு பேசுறாரு துப்பாக்கி எடுத்துட்டு வந்து சுற்றுலா போற இருக்கிற மாதிரி லீடர் ஹேஸ் டு ஷோ நாளைக்கு நான் கிரெடிட் நான் என்னால வின் பண்ண முடியும் நான் ஒரு லீடருங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணுங்க அப்படி பார்த்தா தேர்தலில் நின்று பாஜக அண்ணாமலை அவர்கள் எங்க ப்ரூவ் பண்ணாரு கவுன்சிலர் கவுன்சிலர் ஜெயிச்சிங்களா

எப்படி இருக்கீங்க நல்லா பாஜக எப்படி இருக்கு தமிழ்நாட்டுல எத்தனை இடத்துல ஜெயிக்கும் ரியாலிட்டியில எப்படி இருக்குன்னு நீங்க களத்துக்கு சில இடங்களுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அண்ணாமலை அவர்களோட இப்ப கோவைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க உண்மையாலுமே களத்துல நீங்க திமுக இருந்த போதும் பாத்துருப்பீங்க எப்படி இருக்கு இப்ப இல்ல பாஜக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அபரிவிதமா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நிதர்சன உண்மை எல்லா இடத்துலையும் வந்து மக்கள் கிட்ட நல்ல ஆதரவு பெருகி இருக்குது கட்சிக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க மக்கள் வந்து வேட்பாளர்களை வரவேற்கிற விதத்திலேயோ ஒரு கட்சியோட நோட்டீஸ் கொடுக்க போறப்ப அவங்க நம்ம கிட்ட நடந்துக்கிறத பொறுத்த அதை நம்மளால பார்க்க முடியுது பிரதமர்கள் முக்கிய தலைவர்கள் நடந்திருக்கக்கூடிய ரோட் ஷோலயும் மாநாடுகள்லையும் மீட்டிங்லையும் இருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தோடைய வரவேற்பை பார்க்கும் தமிழ்நாட்டில் பாஜகவோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இன்னையோட ஏழாவது முறை தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் டைம்ல பிரதமர் மோடி வரா நம்ம பேசிட்டு இருக்கி இந்த வீடியோ போடும்போது வந்திருப்பாரு செவன் டைம்ஸ் வந்திருக்காரு அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல பாஜக வீக்கா இருக்குன்னு வருத்தப்படாதீங்க இன்னும் பத்து நாட்கள் இருக்குது அதுக்குள்ளாற இன்னும் மூணு தடவை வரத்துக்கு இருக்கிறாரு பத்து முறை வரதா தான் திட்டம் இன்னும் மூணு தடவை வரதா இருக்காங்க இது வந்து தேர்தல் சமயத்துல வரதுனால மட்டும் உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது ஆனா அது பிரதமர் தான் பல முறை இது வரைக்கும் கடந்த காலங்களில் போன வருஷம் வந்தார் திமுக அட்சி சார் அரசாங்க நிகழ்ச்சி அதாவது ஒரு சின்ன விஷயம் மாநில அரசாங்கங்கள் ஏதாவது நிகழ்ச்சி நடத்தறப்போ கேள இண்டியாக்கு நீங்க போய் போட்டிக்கு வாங்கன்னு பிரதமருக்கு நாளைக்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்க அவர் வராரு இது வரைக்கும் எந்த விஷயத்துக்கு சாதாரண ஒரு வந்தே பாரத் ட்ரெயின் தமிழ்நாட்டுக்கு வருதுன்னா கூட தமிழ்நாடு வரைக்கும் வந்து ஆரம்பிச்சு வச்சுட்டு போறாரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு நலத்திட்டம் ஆரம்பிச்சிருக்கிறாரு இல்லை நாளைக்கு இங்கே ஒரு அரசாங்கம் ஒரு நிகழ்ச்சி கூப்பிடுதுன்னா எந்த வேலை இருந்தாலும் இது வரைக்கும் அவர் அதை தவிர்த்ததே கிடையாது இந்தி மருத்துவமனையை திறக்கிறதுக்காக குடியரசுத் தலைவரை கூப்பிட்டாங்க அவங்க வரலையே இல்லை குடியரசுத் தலைவரை பத்தி நம்ம பேசலையே அது கவர் ஆளுநரை பத்தி முதலமைச்சரையும் கம்பேர் பண்ணுவீங்களா பிரைம் மினிஸ்டர் வேறு பிரசிடென்ட் வேறு பிரசிடென்ட் வந்து நம்ம அதை எலெக்டட் பாடி அதில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை பத்தி பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கிறப்ப பிரைம் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு வந்திருக்காங்க முப்பதாயிரம் கோடி ரூபா நலத்திட்ட உதவிகள் வச்சாங்க அது மாதிரி முன்னையுமே சரி சைனா பிரசிடென்ட் வரப்ப நாளைக்கு ஏன் இந்தியாவில வேற இடமே இல்லையா ஏன் அவரை கூட்டிட்டு வந்து சென்னை கூப்பிட்டு வந்து மகாபலிபுரத்துக்கு கூட்டிட்டு போனோம் அது மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியோட ஸ்காலர்ஷிப் பங்காங்க பாரதன் யூனிவர்சிட்டி வரும்போது வரல சார் அதாவது ஒரு சின்ன விஷயம் முன்னாடி ஒரு எடுத்துக்காட்டுக்கு சென்னையில நாளைக்கு எல்லா இடத்துக்கும் ஸ்டாலின் முதலமைச்சரா வந்தாரா இங்க மக்களுடைய குறைகளை மக்கள் பிரதிநிதிகள் கவுன்சிலர்ஸ் எம்எல்ஏஸ் மினிஸ்டர்ஸே வரலாங்கிறது தான் பிரச்சனை பட் அப்படி இருக்கிறப்ப உங்களோட கிரவுண்ட் லெவல் பார்ட்டி மெம்பர்ஸே வரல ஆனா பிரைம் சிஎம் எல்லா இடத்துக்கும் வந்தாரான்னு கேட்க மாட்டேங்கிறேன் ஆனா பிரைம் மினிஸ்டர் உடனே எல்லா இடத்துக்கும் வரணும் அப்படின்னா நீங்க நாங்க இங்க தேவையே கிடையாது நாங்க தான் பாஸ் நாங்க ரூலிங்ல இருக்கோம் இவங்களால இங்க ஒண்ணுமே கால் விட முடியாது எங்களை மட்டுமே போதும் நாங்க திராவிட மாடல்னு பேசுற இடத்துல உங்களால ஒரு விஷயம் இயலாம போறப்ப அது உங்களோடய தவறுதனால நடக்கிறப்ப உடனே தடவை வரதுனால என்ன பலன் கிடைக்கும் இல்ல நீங்க இதுக்கு முன்னாடி அந்த பிளட் மேட்டர்லயுமே சரி அது வந்து எஸ்டிஆர் தான் அந்த ஒரு குறிப்பிடு அளவு குறிப்பிடுங்கிறப்ப அது ஸ்டேட் டிசாஸ்டர்ல இருக்கு அந்த அளவு சுனாமி வந்து நேஷனல் டிசாஸ்டர்ல வரும் அப்படி இருக்கிறப்ப அதுக்கு உண்டான நிதிகளும் முக்கியத்துவங்களும் மத்திய அரசாங்கத்தோட கவனமும் அதிகரிக்கும் இப்பயுமே அன்றைக்கி உள்துறை அமைச்சர் இருந்தாங்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருந்தாங்க நிதியமைச்சர் வந்துருக்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு பத்தாது வந்தா நாளைக்கு அவர் தான் வரணும் அப்படின்னா அப்போ நீங்கள் தான் எங்களுக்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க கண்டிப்பாக அதுக்கு என்ன நிதிகள் தேவையோ எல்லா இடத்துலையுமே தமிழ்நாட்டு மக்களை எந்த இடத்துலையும் பாரத பிரதமர் வஞ்சித்தார் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் இல்ல திமுக கூட்டணி கட்சியின் தலைவர்கள் எல்லா இடத்துக்கும் போறது சொல்றது என்னன்னா இன்னும் எங்களுக்கு நிதி வரலைகள் தான் சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாடு கொடுக்குற ஒரு ரூபாய் வரியில வந்து இருபத்தி பைசா தான் திரும்பி வருது இருபத்தி பைசா மோடின்னு சொல்லுவோம்னா உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரமே பண்ணிக்கிட்டு இருக்காரு சார் அதாவது இது வந்து அரசியல் ஸ்டண்ட் சாமானிய மக்கள் கிட்ட போயிட்டு நாளைக்கு ஸ்டேட் ஜிஎஸ்டினா என்ன சென்ட்ரல் ஜிஎஸ்டினா என்ன ஜிஎஸ்டினா என்ன அப்படின்னு நம்ம யார்ட்டையும் போய் தெளிவாக நாளைக்கு சொன்னாலும் புரிதல் ஏற்படாது மத்திய அரசாங்கத்துலேருந்து இவ்வளோ மாநில அரசாங்கத்திலேருந்து இவ்வளோ கொடுத்தாங்க திரும்பி இவ்வளோ கொடுத்தாங்கன்னு கோடி கணக்கில் லிஸ்ட் போட்டாலும் இதை விட ரொம்ப தெளிவாக தமிழ் பேசக்கூடிய ஒரு நிதியமைச்சர் கிடச்சது நான் தமிழ்நாட்டுக்கு உண்மையிலே திமுகவுக்கு ரொம்ப டேஞ்சராக போயிடுச்சு விட்டு பார்லிமெண்ட்லேயும் எழுத்து வாங்குறாங்க ப்ரெஸ் மீட்லையும் சொல்கிறாங்க இது வந்து சாமானிய மக்கள்கிட்ட எடுபடாது சிம்பிளா தான் புரியும் அதை அவங்க அழகாக பிளே பண்ணுறாங்க ஒரு ரூபா கொடுக்குறேன் இருபத்தொன்பது பைசா தான் கொடுக்குறாங்கன்னா இது வட்டி தொழில் இல்லை இது நாளைக்கு கொடுத்தேன் திரும்பி கொடுத்தேன்னா அது ஏன் கொடுக்குற நீயே வச்சுக்க தனி தனிநாடு கேட்டீங்கல்ல ஏன் அந்த கொள்கையை விட்டீங்க அதுக்கு நீங்களே வருமானம் வச்சு நீங்களே பாத்துக்க வேண்டியதுனா இது விஷயங்கள் என்னங்கிறத சிம்பிளா மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப டாக்டிக்கலா அதை கொண்டுட்டு போறாங்க இவங்களோடைய நிதித்துறை செயலாளராக இருக்கக்கூடிய உதயச்சந்திரன் நிழல் முதலமைச்சராக இருக்கிறவர் அவர் வாயாலே ஒரு பொது ஊடகத்துக்கு என்ன சொல்றாரு மத்திய அரசாங்கத்தில இருந்து தமிழ்நாட்டுக்கு என்ன நிதி வரணுமோ அது எந்த பெண்டிங்கும் இல்லாம கரெக்டா வந்துகிட்டு இருக்கு உண்மையா சொல்லணும்னா இதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் நம்மளுக்கு கொடுத்ததை விட இப்ப நமக்கு அதிகமாவே கொடுக்குறாங்கன்னு யார் சொல்றா

நீங்கள் கிளைம் பண்ணலாம் எனக்கு இவ்வளோ பெருசாக ஆச்சுங்கிறது பட் என்ன கணக்கு இருக்குங்கிறது இருக்குது நான் எப்பயுமே சாதாரண புரிதலுக்கு சொல்கிற மாதிரி தான் ஒரு கார் இருக்குது அது ஒரு விபத்துக்கு உள்ளாகுது அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ஸ்பெக்ஷன் டீம் வருவாங்க அந்த காருக்கு உண்டான சேதாரம் எந்த அளவுக்கு இருக்குதோ அதை மட்டும்தான் இன்சூரன்ஸ் கம்பெனிலருந்து கொடுப்பாங்க நான் பத்து லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் நீ அந்த கார் அடிப்பட்டப்போ அவனுக்கு நாலு லட்ச ரூபா கொடுத்த இந்த கார் அடிப்பட்டப்போ இந்த மாநிலத்துக்கு இவ்வளோ கொடுத்த எனக்கும் நாளைக்கு நீ பத்து லட்சம் கொடுன்னு கேட்கறது எப்படி நியாயம் இல்லையோ அது மாதிரி இங்க சேதாரத்துக்கு உண்டான அளவுகள் என்னவோ அது கண்டிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கும் இப்போ பிரைம் மினிஸ்டர் இத்தனை தடவை வரது என்ன அளிக்கும்னு நினைக்கிறீங்க வந்தாலும் தப்புங்கிறீங்க வரலனாலும் தப்புங்கிறீங்க ஒரு நான் உண்மையிலே சொல்றேன் நீங்க தமிழ் மொழியை புகழ்ந்து பேசுவதுனால தமிழ்நாட்டுக்கு கூடுதல் கவனம் கொடுப்பதுனாலயோ தமிழக மக்களுக்கு நாளைக்கு நிறைய அதிக திட்டங்கள் கொடுக்கறதுனாலயோ கச்சத்தீவை மீட்டு கொடுக்கறதுனால இலங்கை தமிழர்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுனாலயோ இங்கே நாளைக்கு எது நடக்க போகுது என்ன நடக்க போகுதுன்னு கேக்குறீங்க ஆனா எங்களுக்கு எதுவுமே இல்லாத சூழ்நிலையும் நாங்க எல்லாத்தையும் சமமா பாக்குறோம் அதிகப்படுத்த முடியுமாங்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மக்களையும் இந்திய மக்களே பாரத மக்களே ஒரே பார்வையில பிரதமர் தான் ஒரே ஒரு விஷயம் இப்ப நீங்க முதல்வர் சொல்ற மாதிரி வாக்களித்தவர்களும் வாக்களிக்காதவர்களுக்கும் ஆட்சி அவர் வாயாட சொல்றாரு உண்மையிலே அதை செயல்பாடுல காட்டுறாருக்கு முன்னாடி பேசக்கூடாதுல்ல சார் சார் அதாவது அதை நம்ம வந்து எப்ப பேசணும் பத்து வருஷமா ஆட்சியில இருக்கோம் இல்ல ஒரு விஷயம் ஒரு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் காங்கிரஸ் பீரியட்ல இருக்கிற சூழ்நிலையில என்னதான் காங்கிரசும் இலங்கையும் ஈழத்தமிழர்கள் பிரச்சனைல இங்க இருந்து ஆயுதங்கள் மற்ற விஷயங்கள்லாம் கொடுத்து காங்கிரஸ் உதவி செஞ்சுருந்தாலும் ஒரு சூழ்நிலையில் ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் டோட்டலாக ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப மோசமாயிருச்சு சோனியா காந்தியே நாளைக்கு ஒரு சில விஷயங்களுக்கு ராஜபக்சே நிகழ்ச்சிகளுக்கு அழைத்தப்போ அவர் இங்கே வர மறுத்து வராமலாக இருந்திருக்காது அது உங்களுக்கு நினைவு இருக்கும்னு தெரியல அதாவது சீனாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளார இலங்கை போயிடுச்சு நாளைக்கு எல்லைகள் இந்தியாவோட எல்லை எல்லா இடத்துலையும் சீனாவோட ஆக்கிரமிப்புகள் அதிகரிக்குது நம்ம நாடை வந்து ஒரு சென்ட்ரலைஸ் பண்ணி அவங்க லாக் பண்ணுறாங்க நம்ம சீனாவுக்கு அடிமையாக போகிறோமோங்கிற ஒரு பின்பம் ஒரு பயம்ங்கிறது உண்மையிலே உருவாச்சு இந்த பத்து வருஷமாக என்ன செஞ்சால் என்ன செஞ்சேன்னு கேட்குறீங்கல்ல அதை பிரேக் பண்ணியிருக்கோம் சைனாவோட ஆக்கிபென்சி ஸ்ரீலங்காவில் இல்லாமல் இண்டிவிஜுவலாக இன்றைக்கி ஸ்ரீலங்கா கம்ப்ளீட்டாக இந்தியாவை டிபெண்ட் பண்ணுற அளவுக்கு கோவிட் சமயத்தில் இங்கேருந்து பார்மசூட்டிகல்ஸ் கொடுத்ததுலேருந்து இன்றைக்கி ஒன்றரை லட்சம் தமிழர்களுக்கு அங்கே வீடு கட்டி கொடுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்து வழி போக்குவரத்து இதுக்குள்ளார் எவனமோ அவரை கூட சுற்றுவேன் அப்படின்னு சொன்னதை பேசஞ்சர்ஸ் போட் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நாளைக்கு ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இங்கே இருக்க இ இலங்கை தமிழர்கள் முன்னாடிலாம் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் நீங்கள் சாதாரணமாக எந்த செய்திகள் எடுத்தாலும் தலை செய்திங்கிறது இங்கே ராமேஸ்வரத்தில் இலங்கை படையினர் வந்து கா மீனவர்கள் வந்து இலங்கை சுட்டு நாளை கைது செய்யப்பட்டார்கள் இது வந்து தவிர்க்க முடியாத செய்தி நடந்தாலும் எப்பவாவது நடக்குது நான் சொல்றது நீங்க ராமேஸ்வரம் போயிட்டு அந்த மீனவர்கள் வந்து அதுதான் அந்த இடத்துல அந்த கச்சத்தீவுனால அந்த பிரச்சனைகள் இருக்குது ஆனால் அது அப்ப தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருந்தது இப்ப எப்பவாவது நடக்குது அதையும் மீறி நாளைக்கு அங்க யாரு கைது செய்யப்பட்டாலும் உடனடியாக மீட்கப்படுகிறார்கள் நாளைக்கு எங்கள் மாநில தலைவர் ஒரு கடிதம் போட்டால் கூட உடனே எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் உண்டான நடவடிக்கை எடுக்கிறார் இதை விட முக்கியமான விஷயம் பன்னெண்டு மீனவர்கள் தூக்கு தண்டனை விதித்து இலங்கை அரசால் நாளைக்கு தூக்கு தண்டனை ரத்து செஞ்சு மறுபடியும் பன்னெண்டு மீனவர்களையும் தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டாந்து சேர்த்து இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே இருக்கிறவர்களுக்கு நாளைக்கு இந்தியாவை கம்ப்ளீட்டாக டிபெண்ட் பண்ணுறப்ப நம்ம நாளைக்கு நிறைய ஃபண்டிங் பண்ணுறப்ப இப்போ அவங்க நம்மள நம்பி இருக்கிற சூழ்நிலையில் அது நம்மளோட நேபரிங் கண்ட்ரியாக இப்போ தான் உண்மையிலே இருக்குது இன்னைக்கு நாளைக்கு கச்சத்தீவில நாளைக்கு செவன்டி நைன்ல அமெண்ட்மெண்ட்ல சில கரெக்ஷன்ஸ் அவங்க லாக் நம்மள டிபெண்ட் பண்ற சிச்சுவேஷன் சொல்லல இது எங்களுக்கு பண்ணணும்னு அவசியம் கிடையாது தத்து கொடுத்தது காங்கிரஸ் கூட கட்டி இருந்தது திமுக இது நாளைக்கு மீட்டு கொடுக்கறோம் நாங்க சொல்லவும் இல்ல இது செய்யணும் அவசியமும் எங்களுக்கு இல்ல யாரு கொடுத்தார்களோ அவங்கதான் கொடுக்கணும் ஒரு மனசு வெம்பி இந்த வார்த்தைகள்லாம் அந்த வழியை தெரியுது பாருங்க எப்படி ஒரு தாயோ அது மாதிரி ஒரு பாரத நாடு அதுல இருக்கிற ஒரு பகுதியை நீ வெட்டி கொடுக்கறனா உங்க அம்மாவோட உடம்புல ஒரு பகுதியை வெட்டினா நாளைக்கு அதை குடுப்பீங்களா இந்த கோவம் வந்து சீனா மேல நமக்கு வர போட்டிருக்க அவங்களுடைய சேர்ந்த பகுதிகளுக்கு சீனா பேர் விட்டுறாங்க அதை பத்தி நம்ம ஆக்கியிருக்காங்கன்னா சொல்லுங்க மேப்ல நாளைக்கு ஆயிரம் போல இப்ப நாங்களும் அகண்ட பாரதம்னு பாக்குறோம் அதுல பாகிஸ்தான் கூட உள்ள இருக்குது நாங்கள் நாளைக்கு ஸ்ரீலங்கா வரைக்கும் கீழே போயிட்டோம் நான் அதெல்லாம் இருக்குது அது பார்வைகள்ங்கிறது வேற உண்மையிலேயே அவங்க ஆக்கியபை பண்ணியிருக்குதா இந்திய எல்லைக்குள்ளார சீனா ஆக்கிரமிப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் அதிகாரப்பூர்வமா சொல்லுங்கள் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது உண்மையிலேயே அவங்க எப்படி எங்கள் பிரதமரை கண்டா நடுங்கிறாங்க நான் தான் சொல்கிறேன் எல்லார் மற்ற நாடுகளில் பிரதமர் மோடி அப்படின்னா நான்லாம் நாளைக்குலாம் ஒரு நியூக்ளியர் பாம்பு மாதிரி அந்த ஒரு மிசைல் மாதிரி பார்த்து நடுங்கிறாங்க நீங்கள் தான் நினைக்கிறீங்க உண்மையிலேயே அந்த ஒரு நடுக்கத்தையும் ஒரு பயனையும் ஒரு அயன்மானுங்கிற ஒரு நேமை கிரியேட் பண்ணி இந்தியர்கள் வெளிநாடுகள் போனால் கூட இன்னைக்கு இந்தியன்ஸை பார்த்தா நாளைக்கு அதர் கண்ட்ரி பீப்புள் மதிக்கிற அளவுக்கு நாளைக்கு நம்மளோட நாட்டோட ஸ்ட்ரேச்சர் வளர்த்திருக்காரு சார் என்னை பொறுத்த வரைக்கும் கச்சத்தீவு இளைஞர் பிரச்சனை வரைக்கும் இது எங்கள் கமிட்மெண்ட்லேயே தேவையே கிடையாது பட் நாங்க அதை செய்யறது எதுனால இங்க இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்கிறப்ப அப்ப நீங்க அதை பாராட்டணும் இது இது வரைக்கும் ஜெயலலிதாவா இருக்கட்டும் ஜெயலலிதாவா இருக்கட்டும் ஸ்டாலினா இருக்கட்டும் ஸ்டாலின் பேச கச்சத்தீவுனா அவருக்கு என்னன்னு தெரியாது அவருக்கு சொந்தமா அவர் மரும வச்சிருக்கிற தீவுகள் தெரியுமே தவிர கச்ச தீவனா என்னன்னு தெரியாது அமையார் கேஸ் போட்டு நடத்திட்டு இருந்தாங்க சார் கச்சத்தீவு உரிமைக்கா கொடுத்தப்பறம் கேஸ் நடத்தினு கேசினால கூட ஜெயிச்சு உங்களால வாங்கி தர முடியும் சார் பட் நாங்க உங்களை மாதிரி சட்ட போராட்டம் நடத்துறோம் நீங்க ஏதோ கச்சத்தீவம் வாங்கி கொடுத்த மாதிரியே பேசுறீங்க கண்டிப்பா வாங்கி குடுப்போம் இதே கருத்து நாங்க கண்டிப்பா மெயின்டைன் பண்ணுவோம் நான் சொல்றது நாங்க அதை வாக்குறுதியா கொடுக்கலாம் அது எங்களுக்கு அவசியமும் இல்ல பட் நாங்க செய்யறோங்கிறப்ப அது ஒரு பெரிய பார்வையாதான் நீங்க தமிழ்நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் வராங்க மத்திய அமைச்சர்கள் வராங்க இதெல்லாம் ரொம்ப இயல்பான விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிடுறீங்க எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி மத்திய அமைச்சர்கள் பிரதம மந்திரி உள்ளிட்டவர்கள் வரும்போதே அந்த இடத்துல கூட்டம் அந்த அளவுக்கு இல்லைங்கிற வீடியோக்கள் ஒவ்வொரு முறையும் வர பார்க்க முடியுது பிரைம் மினிஸ்டரோட ரோட் ஷோ கோயம்புத்தூர்ல நடக்கும் போது அங்க அதிக அளவுக்கான ஆட்கள் இல்லை அப்படிங்கிறதையும் நேத்து மத்திய மந்திரிகள் இங்க வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் போது காலியா இருக்க இருக்கு அதாவது நடுநிலை சேனல்கள்னு சொல்லி சில சேனல்கள் சில கட்சிகளுக்கு ஜால்ரா அடிக்கிறாங்க அந்த சேனல்கள் செய்யக்கூடிய செய்திகளை மட்டும் பார்ப்பவர்களுக்கு கண்டிப்பா அப்படிதான் பார்வை இருக்கும் பல்லடத்துல நாளைக்கு மாநாடு நடந்துச்சு பிரதமர் கலந்துகிட்டாரு என் எண் மக்களோட நிறைவு யாத்திரை வந்து மாநாடா நடத்தணும் எவ்வளவு கூட்டம் வந்துச்சுன்னு எல்லாரும் பாத்தீங்க கடைசியில ஒரு சேரு கூட எம்டி சேர் எடுக்கிறதுக்கு உண்மையிலே பத் முன்னாடி மேடகட்டம் நின்ற விட கடைசி ரோவில் நின்ற பத்திரிகையாளர்கள் தான் ஜாஸ்தி எதுக்குன்னா நாளைக்கு அந்த வேக்கன்சி இவ்வளோ அந்த ஸ்பேஸ் எடுக்கலான்னு ஒரு இடத்துல கூட கிடைக்கல திருநெல்வேலியில் பிரதமரோட நடந்துச்சு அதையும் செய்யலை நீங்கள் சொல்கிற அந்த கோயம்புத்தூர் ரோட் ஷோவில் ஒரு சேனலில் ஒரு சேட்டிலைட் சேனலில் இப்படியே காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க திமுகவுக்கு ஆதரவான ஒரு சேட்டலைட் சேனல் இப்படியே காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த இடத்துல மக்கள் வந்து ஓடி வராங்க இந்த கூட்டம் இல்லைங்கிறத அந்த ஓடி வர மக்கள் அங்கே வந்து நிரப்பி நிரப்பி கூட்டம் இருக்கிற மாதிரி பிரதமர்கிட்ட காட்டுறாங்க ஆனால் அங்கே கூட்டம் இல்லைன்னு அவர்கள் காமிக்கிறாரு சார் உண்மையிலேயே என்ன அப்படின்னா அவங்க காட்டின எந்த வீடியோல ஆச்சு எனக்கு ரெண்டரை மணி நேரம் வீடியோ ரெண்டரை மணி நேரம் லைவ் பண்ணாங்க அதுக்கு ரொம்ப நன்றி என்னதான் தவறுதலா தவறுதலாக செய்தி கொண்டுட்டு போனாலும் நாளைக்கு எங்களுக்காக எனக்கட்டும் லைவ் போட்டதுக்காக அந்த சேனலுக்கு நன்றி ஆனால் ஒரு குறிப்பிட்ட அந்த ரெண்டு மணி நேரம் வீடியோவில் ஒரு ஆச்சு இந்த இடத்துல கூட்டம் இல்லை பாருங்கன்னு காட்டுங்க அது இல்லவே இல்லை எல்லா இடத்துலையும் கிராஜுவலாக நிற்கிறாங்க எப்பயுமே ஒரு கூட்டம் நாளைக்கு நம்ம கார் நடக்கிறப்ப போகிறப்ப அந்த மூவிங்கில் ரன்னிங்கில் வரத்துக்கு ஆசைப்படுவாங்க எதுனாலன்னா இன்னொரு ரெண்டு நிமிஷம் அவரை பார்க்க முடியாதா இன்னும் அவர் ஒரு ஒரு ஈர்ப்பு தானே ஒரு பெரிய தலைவர் அவர் பார்க்குறப்ப டக்குன்னு போயிட்டாரு வடிவேல் மாதிரி இந்த சரட்டுன்னு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நம்ம நடந்து போனால் இன்னும் கொஞ்சம் தூரம் அவர் கூட போகலாங்கிற ஒரு பிரியம் அபிப்பிராயம் எல்லா கட்சி தலைவர்கள் கூடயும் எல்லா தொண்டர்களுக்கும் இருக்கும் அது மாதிரியானது இருக்கு பின்ன ஒரு ஜேபி நட்டான வந்தப்போ வந்தப்ப கொஞ்சம் அந்த கேன்சல் வேற நாற்காலிகள் காலியாக இருந்த புகைப்படங்கள் பார்த்தேன் அது திருச்சியில் தான் நடந்துச்சு அது பிரச்சனைகள் என்ன அப்படின்னா எங்களுக்கு வந்து அனுமதிகள் மறுக்கப்படுது நாங்கள் பிளான் பண்ணதை மாத்துறீங்க இடத்த நடக்குமானே தெரியாமல் இருக்கிறப்ப எங்களுக்கு ஏற்பாடுகளுக்கான போதிய நேரங்கள் இல்லை இதனால சில சச்சரவுகள் அதிகாரிகள் திமுகவை சார்ந்த அதிகாரிகள் கலெக்டர் கமிஷனர் உங்க எதிர்கட்சிகள் சொல்றது இவங்களும் காசு கொடுத்துதான் கூட்டம் கூட்டிட்டு வராங்க நான் சொல்றேன் இதுக்கு முன்னாடி பிஜேபிக்கு கூட்டமே வராதுன்னு நீங்க அவங்க கட்சியில ஆளே இல்லன்னு நீங்க இன்னைக்கு கூட்டம் வருதுன்னு சொன்னா அப்ப காசு கொடுத்து கூப்பிடறாங்கிறீங்க அப்ப மற்ற கட்சிகள்ல கூட்டம் கூடுறதெல்லாம் காசு கொடுத்து கூப்பிடுறாங்க அப்படின்னு நாங்க உண்மையிலே காசு குடுக்கறது இல்ல உங்கள் பார்வை அப்படி இருந்தாலும் அது அதுவும் நான் கூட்டம் வருது இல்ல நாளைக்கு எங்க கட்சி வளர்ந்துருக்குல்ல அதுதான் என் ஸ்டேட்மெண்ட் பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க நிதர்சனமா களத்துக்கும் போறவர் நீங்க உங்களுக்கு மற்றவங்க மாதிரி நாற்பதுக்கு நாற்பது அடிப்போம் அப்படின்லாம் சொல்லாமல் ரியாலிட்டியை ரியாலிட்டியும் எல்லாரோடைய எண்ணங்களும் அப்படி இருக்கணும் ஒரு கட்சியோடைய எண்ணங்கள்ங்கிறப்ப பெருசாக ஜெயிக்கணுங்கிறது இருக்கும் எங்க தலைவருடைய நிதர்சனம்ங்கிறது இருபத்தஞ்சுங்கிறது சாலிடா நாங்க கூட்டணி ஜெயிப்போம் நான் களத்தில் பார்த்த வரைக்கும் பாக்குறப்ப கண்டிப்பா இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ் இவங்களாம் ஸ்டார் கேண்டிடேட்ஸ் இவங்களால கண்டிப்பா வந்துருவாங்கங்கிற மாதிரி என்னால சொன்னது மினிமம் செவன் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னா ஏழு தொகுதிகள் எந்தெந்த இடங்கள் அதுவும் பாஜக இடமா இல்லை பாஜக கூட்டணி இல்லை இல்ல பாஜக இடங்களே சொல்றேன் இப்போ எங்கள் தலைவர் கோயம்புத்தூர்ல எங்கள் தலைவருக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஊட்டியில எல்முருகன் அவர்களுக்கு நல்லா இருக்குது அது மாதிரி பொன்னார் கன்னியாகுமரி நல்லா இருக்குது நைனார் திருநெல்வேலியில நல்லா இருக்குது அது மாதிரி தென் சென்னை தமிழிசைக்காவுக்கு நல்லா இருக்குது மத்திய சென்னையிலையுமே வந்து வினோஜ் அவருக்கு நல்லா க்ரோத் இருக்கு ஐஜேகே பாரிவேந்தர் பெரம்பலூருக்கு உண்மையிலேயே உளவுத்துறையிலேயே நேரு உடைய மகனுக்கு தொகுதி சரியில்லைன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க சிஎம்கே இது ஒரு கேண்டிடேட் நலன் பெரம்பலூரில் ஐஜேகே நலன் நல்லா இருக்குது தருமபுரியில் அவங்க சௌமியா அன்புமணி அவங்களுக்கும் நல்ல ஒரு ஒரு ஃபஸ்ட்டு லேடி கேண்டிடேட்டுங்கிறப்ப பெண்கள்கிட்ட நல்லா வரவேற்பு இருக்குது டிடிவி தினகர அண்ணன் தேனி தேனி அதுக்கப்புறம் மேலே ராமநாதபுரம் ஓபிஎஸ் பத்து இந்த பத்து இடங்கள்ல தான் வந்து இன்னைக்கு வந்து நல்ல பேஸில் இருக்குது கண்டிப்பாக இந்த பத்துல பெரிய லெவல்ல வருவோங்கிறது என்னுடைய காலத்துல வரக்கூடிய சர்ச்சைகள் அப்படிலாம் பார்க்கும்போது அண்ணாமலை சீமான்னு நிறைய ஃபைட் போயிட்டு இருக்கு அருமா சொல்ற மாதிரி நோனி மாதிரி ஒரு பிளேயரை கூட்டிகிட்டு வந்து தெருல சின்ன பொருள்ல பேட் வச்சுட்டு விளாடுறப்ப வந்து ரெண்டு பேத்தையும் கம்பேர் பண்ற மாதிரி போலீஸ் ட்ரைனிங் நான் போராளி ட்ரைனிங்னு பேசுறாரு அவரு பிரபாகரன் ட்ரைனிங் டிடிவி சொன்ன மாதிரி அயோஜா அவரை பத்தி பேசாங்க துப்பாக்கி எடுத்துட்டு வந்து சுற்றப்பறம் இருக்கிற மாதிரி எனக்கு சீரியஸா அவரை பாக்குறப்ப அவர் பிரபாகரனை பத்தி பேசுறப்ப அவர்கிட்ட நான் ட்ரைனிங் எடுத்தேன் நான் துப்பாக்கி பிடிச்சிட்டு போனேங்கிறப்பலாம் எனக்கு என்ன ஞாபகம்னா கவுண்டமணி செந்தில் ஓட்டு தனி இல்லாம தனியாக கவுண்டமணி ஈக்குவடா ஓட்டுவாங்க கவுண்டமணி செந்தில் காமெடி ஒன்னு வரும் அதில் பார்த்தீங்கன்னா செந்தில் வந்து நடுவுல இந்த டெரரிஸ்ட் வீடு ஃபோட் இதெல்லாம் கோட் சூட்லாம் போட்டு வந்துட்டு நான் டெரரிஸ்ட் ஆயிட்டேன் நான் செர்ஃப் அந்த கையில வாம்ல எடுத்துட்டு வந்துட்டு சைக்கிள் ஸ்டாண்டல இருக்க வேண்டாம் தூக்கிட்டு pora. அந்த மேல இருக்கு எனக்கு சீமால பாக்குறப்பலாம் அவர் பேசுறப்பலாம் நீங்க எப்படி தான் அவரை இவ்வளவு சீரியஸா பேசுறீங்கன்னு சார் அவர் உங்களுக்கு ஈக்குவலா ஓட் வாங்குறவரா தான். நீங்க உங்களுக்கு 4% 3% இருக்குனா திருமாவளவன் திருமாவளவன் அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய கட்சி. எத்தனை வாக்கு சதவீதம்? உங்கள் கணக்குக்கே சொல்லுங்க. அவங்க கூட்டணில இருக்கும்போது ஜெயித்ததா சும்மா ஒரு கிராஞ்சுவலா ஏழு சீட்டோ ஆறு சீட்டோ நின்று நாலு சீட் ஜெயிச்சிருக்காங்க ரெண்டு எம்.பி. நான் தப்பவே பேசல சார் அவரை பாசிட்டிவா பேசுறதுக்கு தான் வர. நீங்க ஏன் நாளைக்கு அவரை அட்டாக் பண்ணல நான் கேட்கிறது. அவர்

தான் நின்னு தான் ஜெயிச்சு தன்னை உருவாக்கிட்டு போனார் ஃபர்ஸ்ட் லீடர் ஷோ நாளைக்கு நான் கிடைக்கும் நான் என்னால வின் பண்ண முடியும் நான் ஒரு லீடருங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணும் வெறும் நான் தலைவன் தலைவன் சொல்லிக்கிறது கிடையாது இவரை எங்கேயாவது தேர்தல் நின்னு நான் சொல்றேன்ல

ராஜ்யசபா கொடுத்து நாளைக்கு மேலே எழுத்துட்டு போயிடும் எல்முருகன் அண்ணன் கொடுக்கலையா அதே நாளைக்கு மா மாநிலத்தில் கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகப்போகுது நாளைக்கு நின்று ஜெயிக்கிறாரு நாளைக்கு திரும்பி சிஎம் வந்தாலும் எம்எல்ஏக்கு நின்று ஜெயிக்க போறாரு அது வேற நான் கேட்குறது இவர் நாளைக்கு தன்னை நாடார் சமூகம்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறவர் நாங்கள் நேரில் அவர் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அதெல்லாம் நீங்க சொல்லுங்க நான் என்ன நாளைக்கு எடுத்துறேன் நாளைக்கு நாங்கள் நேரில் அவர் நாடார் சமூகத்துடைய தொழில் சார்ந்தவர்கள்கிட்ட தான் பணம் வசூல் பண்ணி கட்சி நடத்துகிறதே பெரும்பான்மையாக அவர்கள்ட்ட தன்னை அடையாளப்படுத்தி தான் சமூகம் வளரணும் தன்னை என்னை வளர்த்து விடுங்கன்னு சொல்லி அவர் அப்போ எல்லா இடத்துலையும் அவர் சமுதாயத்தை ஐடென்டிஃபை பண்ணி தான் நிற்பார் இவர் நாளைக்கு நிறைய இடைத்தேர்தலில் இவர் சமுதாயத்தை சொல்லியிருக்கிறப்ப அப்பையும் தன்னோடைய சமுதாயத்தை சேர்ந்த வேட்பாளர் தான் போட்டார் அப்போ கூட அவர் நாடார் சமூகத்தோட கேண்டிடேட் தான் போட்டார் நேரில் ஒரு சுயேட்சை கேண்டிடேட் அடி நாடார் ரெண்டாவது இடத்துக்கு வராரு நீங்கள் மூணாவதுக்கு புரியுங்க கவுன்சிலர் எலெக்ஷனில் தனித்த எல்லா இடத்துலையும் நின்றிங்க எம்பியை விடுங்க சார் சி எம்எல்ஏ விடுங்க சார் கவுன்சிலரில் எத்தனை கவுன்சிலர் சார் ஜெயித்தாங்க தமிழ்நாட்டில் ஒன்று ஒண்ணு சொல்லுங்க ஒரு க்ரெடிபில்லா ரெண்டாம் சென்னையில மட்டும் ஒண்ணு மொத்தமாவே கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சுக்கு மேல ஜெயிச்சிருக்கிறோம் வாங்க இப்ப பேசுங்க பேசுங்க அப்பயும் இருபத்தி ஒரு மாநகராட்சில அறுபத்தி அஞ்சு கவுன்சிலர்க்கு மேல ஜெயிச்சிருக்கிறோம் சார் தனியா நின்னா அது எலெக்ஷனுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தனியா நிக்கிறோம்னு முடிவு எடுத்து நின்னா சார் நீங்க சொல்லுங்க சீமான் என்னாச்சு நீ இல்லாம அவரு பாணியில நின்னு அவருக்கு ஈக்குவலான ஓட் பசன் வாங்க பண்ணிடுறோம் கவுன்சிலர் ஜெயிச்சீங்களா நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா தமிழ்நாட்டுல ஒரே ஒரு கவுன்சிலர் என்ன பண்ண சொல்ல போறாங்க அது முடியலல்ல அப்ப உங்க கட்சியோட லெவல் என்ன சார் ஒரு மேடை போட்டு அதுல நீங்க மைக்க வச்சுட்டு பேசுறப்ப நாளைக்கு கீழே பத்து பேர் உட்காந்து கை தட்டுறாங்கிறதுனால உங்களை தலைவனா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது நாளைக்கு திடீர்னு பொதுமையா இது சீரியஸா நான் சொல்லுவேன் இலிவிஷன்ல வாழ்ற மாதிரி பேசுறீங்க மரம் ஏறுறவனா அரசாங்க வேலை கொடுப்பேன் நாளைக்கு சாணி இயல்றவனோ இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு நாளைக்கு ஏன் உங்க மகனை நாளைக்கு காலேஜில் படிக்க வைக்கிறீங்க பட்டதாரி ஏக்குறீங்க நாளைக்கு விவசாயி வேண்டியது தானே ஹஸ்பண்ட் வச்சு கொடுக்க வேண்டியது தானே அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க நீங்கள் உங்கள் மகன் உங்கள் குடும்பம் வசதியான வாழ்க்கையை நாலரை லட்ச ரூபாய்க்கு வீடு பங்களா நாளைக்கு நாய் பூனை பங்களா காரு வசதினு உங்களோடைய குடும்பத்தை சௌகரியமாக வச்சுட்டு ஊரில் இருக்கிற பசங்களை யங்ஸ்டர் உங்கள் பேச்சை கேட்டு நம்புறவனை நாளைக்கு நீ சாணியல்றா நாளைக்கு நீ போய் மட்டை வசதிடா நாளைக்கு நீ போய் கல் வீடா நாளைக்கு நான் எல்லாம் உனக்கு கவர்மெண்ட்டோட பண்ணித்தரேன் மற்றவர்களுக்கு தவறான உதாரணமாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு ஏஜ் லிமிட்டுக்கு மேலே அவன் உங்கள் பேச்சை உணர்ந்து நாளைக்கு வெளியில் போயிடுறான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான கான்கிரீட் ஓட்டர்ஸ் கிடையாது போன தடவை ஒரே ஒரு தடவை இப்போ நாளைக்கு ரெண்டாயிரத்தி பத்து நாளில் தமிழை சேகா கூட்டணியில் நாளைக்கு பிஜேபி பத்தொம்பது சதவீதம் வாக்கு வாங்குச்சு அப்படின்னா எங்களோட மட்டும் ஆனால் கூட்டணி கிடையாது அது வந்து டிஎம்கே டிஎம்கே தனியா நிற்கும் போது எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குறாங்க சார் பட் இங்க பாருங்க திராவிட கட்சிகள் இல்லாம விஷயம் அங்கே தான் டிஎம்கே ஏடிஎம்கே இல்லாமல் நாங்கள் ஒரு தேர்ட் ஃப்ரெண்ட் கிரியேட் பண்ணப்போ நைன்டீன் பர்சன்டேஜ் ஓட் ஷேர் இருந்துச்சு ஆனா அந்த கிரெடிட் எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க இப்பயும் நாளைக்கு திரும்பி வந்தாலும் என்ன சொல்லுவீங்க அமமுகனால வந்துச்சு இன்னைக்கெல்லாம் இதுங்களாம் ஒண்ணுமே இல்லை இவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் நிக்கிறீங்களாங்கறீங்க

அது இல்லை நாங்கள் சூழ்நிலைக்காக செஞ்சோங்கிறத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இப்போ திரும்பி அவர் ஸ்டாண்டை மாற்றிட்டார் திரும்பி எங்களை தான் குறை சொல்ல ஆரம்பிச்சிரு இப்போ பாஜக கூட்டணி எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க சார் மோர் தென் டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் ரெண்டாவது பாஜக தானா புரியலங்க ரெண்டாவது தான் கண்டிப்பாக நான் தான் தெளிவாக சொல்கிறேன்னே அதிமுக மூணு இடங்களில் டெபாசிட் இழக்கும் பாராளுமன்ற தொகுதியில் முப்பத்தி ஒம்பது தொகுதி தமிழ்நாட்டுக்குள்ளார் மூணு தொகுதியில் அதிமுக டெபாசிட் இழக்கும் இடம் சொல்லலாம் இல்லை அதுதான் மூணு இடங்கள் டெபாசிட் இலக்கம் 9வது இடத்துல 9வது இடங்கள்ல கண்டிப்பாக மூணாவது இடத்துக்கு போறாங்க pdm என்ன நடக்க போடுன்னு பொறுத்து பார்ப்போம் சார் இவரனாரங்க நேரத்தேயும் நேரத்தையும் மேர்ந்தோட அமைக்க விக்க நன்றி சார்